subscribe to Manoj Kitchen. Just click bell icon. உருளைக்கிழங்கு போண்டா எப்படி டேஸ்டியா சாஃப்டா பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க, இப்ப ஃபர்ஸ்ட் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்க இது மாதிரி கட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி 3-4 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க இது மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், இஞ்சி இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். கறிவேப்பில் போட்டாச்சு. அப்புறம் துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இஞ்சி வந்து நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக டைஜஷன் ஆயிரும். இப்போ ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா 2-3 பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினோடையும் நம்ம பாயில் பண்ணி மேஷ் பண்ண பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உள்ளே வைக்கிற மசாலா ரெடி ஆயிடுச்சு. மசாலா வந்து ஆறட்டும், அதுக்குள்ளேயும் நம்ம போண்டாக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப்பில் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு இது இல்லைன்னா கூட நீங்கள் கடலை மாவு எடுத்துக்கலாம். இது கூட இட்லி மாவு 1 கரண்டி ஊற்றிருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா பேட்டர் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலாவெலாம் இது மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெயில் போண்டா போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பவுலாக எடுத்து பேட்டரில் டிப் பண்ணிக்கோங்க. இப்போ போண்டா போட்டுடலாம். அவ்வளோதான், இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம உருளைக்கிழங்கு போண்டா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே உருளைக்கிழங்கு போண்டா செய்யும்போது வீட்டில் இருக்க இட்லி மாவு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.